டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம், இது தமிழன் 24 உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் பாடசாலைகளில் கொரோனா தொற்று கடுமையாக விமர்சிக்கப்படும், கேள்வி அமைச்சர். ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் COVID-19 பலி, பிரித்தானியாவின் தற்போதைய நிலவரம். அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தொடர்ந்தும் ட்ரம்ப் பிடிவாதம். சிறார் துஷ்பிரயோகமா, இனி இதுதான் கதி, அதிர வைக்கும் முடிவெடுத்த நாடு. அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடம் முற்றுகை, துப்பாக்கிச் சூட்டில் பெண் படுகாயம். கொரோனா குறித்த ஆய்வா, விஞ்ஞானிகள் குழு தங்கள் நாட்டுக்குள் நுழைய சீனா அனுமதி மறுப்பு. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் பாடசாலைகளில் கொரோனா தொற்று கடுமையாக விமர்சிக்கப்படுகின்ற, கல்வி அமைச்சர். தொற்றுக்கான ஆபத்து பள்ளிக்கு வெளியே உண்மையில் அதிகமாக இருக்கிறதா? இல்லை, வீட்டை விட பள்ளியில் குறைவாகவே உள்ளதாக பிரான்ஸ் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்வி அமைச்சர் ஜீன் மைக்கேல் இந்த செவ்வாயன்று கடந்த வசந்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வீட்டை விட ஆபத்து குறைவாக இருப்பதாக உறுதியளித்தார். ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் உறுதியளிக்கும் முயற்சியில் அவர்களில் சிலர் இன்னும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயங்குகின்றார்கள் என்று அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். தொற்று நோயியல் பேராசிரியர் மகமூத் இந்த வார்த்தைகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்றும், 30 பேரை வாரத்தில் 5 நாட்கள் 8 மணி நேரம் ஒரே அறையில் வைப்பதால் தொற்று ஏற்படாது என்று நினைக்கின்றீர்களா? முகமூடி இல்லாமல் ஒரே கேன்டீனில் ஒவ்வொரு மதியமும் சாப்பிட நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட தேவையில்லை. வைரஸ் சுழற்சி இல்லை என்பது அறிவியல் பூர்வமாக சாத்தியமற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்சேமில் தொற்று நோயியல் நிபுணரான டொமினிக் இது தொடர்பாக அமைச்சரின் அறிக்கைகளை விமர்சனம் செய்துள்ளார். பள்ளிகளில் தொற்று இல்லை என்று சொல்வது வேடிக்கையானது என்று குறிப்பிட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு கார்கோர் எனப்படுகின்ற இன்ஸ்டிடியூட் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் உணவு கொரோனா தொற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நிறுவியுள்ளார். அதேவேளை பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளாலான குடும்பங்கள் வீடு கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் COVID-19 பலி, பிரித்தானியாவின் தற்போதைய நிலவரம். பிரித்தானியாவில் ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் COVID-19 வைரஸினால் பலியாகியுள்ளார்கள். இதன்படி நேற்றைய தினம் 1041 பேர் COVID-19 தொற்றுக்கு பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை ஒரே நாளில் பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான COVID-19 மரணங்களாகும். அந்த நாட்டு அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களின்படி செவ்வாய்க்கிழமை 830 பேர் COVID-19 தொற்றுக்கு பலியாகியிருந்த நிலையில் புதன்கிழமையானது 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது செவ்வாய்க்கிழமையுடன் ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும். மேலும் புதன்கிழமையானது 62,322 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது செவ்வாய்க்கிழமையுடன் ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 4 நிலவரப்படி பிரித்தானியா வைத்தியசாலைகளில் COVID-19 நோயாளிகளின் எண்ணிக்கை முதல் முறையாக 30,000 கடந்துவிட்டது. இந்த எண்ணிக்கை நேற்றைய தினம் 30,451 அதிகரித்துள்ளதாக மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக வாஷிங்டன் டிசியில் உள்ள இலங்கை தூதரகம் எதிர்வருகின்ற 10 வரையில் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தொடர்ந்தும் ட்ரம்ப் பிடிவாதம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்டுள்ள தோல்வியை தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேர்தலில் மோசடி நடைபெற்றுள்ளதாக ட்ரம்ப் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றார். மேலும் தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தி நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்குகள் விசாரணை நடைபெற்று வருகிறது.
ஆனால் தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுக்கின்ற டிரம்ப் மாகாண தேர்தல் அதிகாரிகளிடம் தனக்கு அதிக வாக்குகள் கிடைக்க ஏற்பாடு செய்யும்படி தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்கும்படி பேசுவது போன்ற ஆடியோ வெளியாகி அமெரிக்கா அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜோ பைடன் வருகின்ற 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளதால் அவருடைய தேர்தல் வெற்றியை உறுதி செய்வதற்கான சான்றிதழ் வழங்கும் பணிகளை காங்கிரஸ் மேற்கொண்டு வருகிறது. பைடனின் வெற்றியை உறுதி செய்வதற்கான சான்றிதழை வழங்க எந்த தடையும் விதிக்கப்பட போவதில்லை என துணை அதிபர் மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே திரண்டிருந்த ஆதரவாளர்களை அதிபர் டிரம்ப் சந்தித்துள்ளார். அப்போது பேசிய போது, நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாம் தேர்தல் திருட்டை தடுத்து நிறுத்துவோம், மைக் பென்ஸ் எங்களுக்காக வர வேண்டும், அவர் அவ்வாறு செய்யாவிட்டால் அது நமது நாட்டுக்கு சோகமான நாளாக அமையும், ஏனென்றால் அரசியலமைப்பை பாதுகாப்பதாக நீங்கள் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளீர்கள் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகமா? இனி இதுதான் கதை. அதிர வைக்கும் முடிவெடுத்த நாடு இந்தோனேஷிய அரசு இனி சிறார் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்யப்படும் என்ற விவாதத்துக்குரிய புதிய நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளது. புதிய நெறிமுறைகளின் அடிப்படையில் சிறார் துஷ்பிரயோக குற்றவாளிகளுக்கு அவர்களின் தண்டனை காலம் முடிந்த பின்னர் ஆண்மை நீக்கம் செய்யப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் நிபுணர்கள் குழு முடிவெடுக்க உள்ளது. மட்டுமின்றி அவ்வாறான குற்றவாளிகள் விடுதலையான பின்னர் அவர்கள் எலக்ட்ரானிக் சிப் பொருத்தப்பட்டு அவர்களின் அடையாளம் பகிரங்கமாக வெளியிடப்படும் என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. சிறுவர் துஷ்பிரயோக வழக்கில் ஆண்மை நீக்கம் செய்யும் சட்டத்துக்கு 2016 இந்தோனேஷிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த பின்னர் ஜனாதிபதி புதிய நெறிமுறைகளுக்கு ஆதரவளித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகத்தில் தொடர்ந்தும் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஆண்மை நீக்கம் செய்யப்படுவது சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் 3 மாதத்துக்கு ஒருமுறை ஆண்மை நீக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற குறித்த ஊசி மருந்துகளை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அதன் தாக்கம் படிப்படியாக குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடம் முற்றுகை, துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் படுகாயம். பைடனின் வெற்றியை உறுதி செய்வதற்கான கூட்டம் அமெரிக்க பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. திடீரென டிரம்ப் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பாராளுமன்ற கட்டிடத்தை முற்றுகையிட்டனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடன் வெற்றி பெற்றார். ஜோ பைடனின் வெற்றியை அங்கீகரிக்கும் வகையில் அதற்கான சான்றிதழை வழங்கும் நடைமுறை வாஷிங்டனில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்தில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் முன்னிலையில் துணை அதிபர் மைக் பென்ஸ் தேர்தலில் வெற்றி பெற்ற பைடனை வெற்றியாளராக அங்கீகரிக்கும் நடைமுறைகளை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் பைடனை வெற்றியாளராக அங்கீகரிக்கும் நடைமுறை நடந்து வந்த நிலையில் திடீரென பாராளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியே டிரம்ப் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டனர். அவர்கள் பாராளுமன்ற கட்டிடத்துக்குள் நுழைய முற்பட்டார்கள். இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் டிரம்ப் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. பாதுகாப்பு படையினரை மீறி பாராளுமன்ற கட்டிடத்துக்குள் நுழைய ஆயிரக்கணக்கானவர்கள் முயற்சி செய்தார்கள். இதனால் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அந்த துப்பாக்கிச்சூட்டில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டிரம்ப் ஆதரவாளர்களுடனான மோதலில் போலீசார் பலரும் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தால் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா குறித்த ஆய்வா? விஞ்ஞானிகள் குழு தங்களுடைய நாட்டுக்குள் நுழைய சீனா அனுமதி மறுப்பு. கொரோனா குறித்த பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை அறியும் நோக்கத்தோடு உலக சுகாதார அமைப்பை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருந்தது. ஆனால் இந்த பயணத்துக்கு சீன அரசு அனுமதி மறுத்துள்ளது. சீனாவின் ஒபாய் மாகாணம் ஊகான் நகரில் 2019 டிசம்பர் மாதம் கோவிட்-19 வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொடிய வைரஸ் தற்பொழுது 218 நாடுகள் யூனியன் பிரதேசங்களுக்கு பரவியிருக்கிறது. உலகம் முழுவதும் இதுவரை 8 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 18,50,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தொடக்கத்தில் வவ்வாலிலிருந்து கொரோனா பரவியதாக கருத்துக்கள் நிலவின.
வவ்வாலை உண்ணும் ஒரு வகை பாம்பை சீன மக்கள் உணவாக உட்கொண்டு வந்தனர். இதனால் கொரோனா வைரஸ் வவ்வாலிலிருந்து பாம்புக்கு பரவி பின்னர் பாம்பிலிருந்து மக்களுக்கு பரவியதாக கருத்துக்கள் நிலவி வருகின்றது. அதேவேளை கொரோனா வைரஸ் உகான் நகரில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் எனவும், இந்த வைரஸை சீனா வேண்டுமென்றே உருவாக்கியிருக்கலாம் எனவும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வந்தன. இதனால் வைரஸ் எப்படி உருவானது, இயற்கையாக உருவானதா அல்லது ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதா, அது மனிதர்களுக்கு எவ்வாறு பரவியது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்தது. இது குறித்து உலக நாடுகளும் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பி வருகின்றன. இதனால் குறிப்பிட்ட இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பு முடிவு செய்தது. இதற்காக 10 பேர் கொண்ட விஞ்ஞானிகள் குழுவை சீனாவுக்கு அனுப்ப உலக சுகாதார அமைப்பு திட்டமிட்டது. பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த குழு தங்கள் நாட்டுக்குள் நுழைய கடந்த மாதம் 16ஆம் தேதி சீன அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த குழுவினர் இந்த மாத தொடக்கத்தில் சீனா செல்வதாக இருந்தது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர்கள் தங்கள் நாட்டுக்குள் நுழைய சீன அரசு அனுமதி மறுத்துள்ளது. விஞ்ஞானிகள் சீனாவுக்குள் நுழைய தேவையான ஆவணங்களில் ஒன்றான விசா வழங்காமல் அந்த நாட்டு அரசு தாமதித்து வருகிறது. சீனாவுக்குள் நுழைய அந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளிக்காதது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. விஞ்ஞானிகள் குழு சீனாவுக்குள் நுழைய அந்த நாட்டு அரசு அனுமதி மறுத்துள்ளதால் உகான் நகரில் கொரோனா எப்படி உருவானது, வைரஸ் இயற்கையாக உருவானதா அல்லது ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதா, வைரஸ் மனிதர்களுக்கு எப்படி பரவியது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கப்பட முடியாத சூழல் காணப்படுகிறது. இதோடு தமிழன் 24 செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்துருங்கள். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.